இன்றைய மன்னா சங்கீதம் 117வது வசனம். சங்கீதம் 116:17 வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதக்காரர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். அது மாத்திரம் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி. கிட்டத்தட்ட வருடத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டிய நேரம் இது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஜபங்கள் சிலவற்றுக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கலாம், ஆகிலும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய நேரம் இது. தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நமக்கு பதில் கிடைத்த ஜபங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்னும் பதில் கிடைக்காத ஜபங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவர் உங்களுடைய ஜபத்தை என்னுடைய ஜபத்தையும் கேட்கிறார். இந்த வருடத்தின் கடைசி பகுதிகளிலே நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை தொழுது கொள்வோம். அவர் நம்முடைய எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். ஒரு சில நிமிடங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரம் இது. நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்களும் தொழுது கொள்ள விரும்புகிறோம். உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கட்டுப்பாட்டில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ராஜரீகம் பண்ணுகிறக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எங்களுடைய ஜபங்களுக்கு கொடுத்த எல்லா பதிலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் பதில் வராத ஜபங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஒருபோதும் தவறு செய்யாத தேவன், தீமை செய்யாத தேவன். எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்துக்குள் இருக்கிறது. நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறக்காக ஸ்தோத்திரம். இந்த 2022 வருடத்துல அன்று இம்மட்டுமாய் கர்த்தரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி என்று சொல்லுகிறோம். ஒரு துதியின் ஆவி எங்களுக்கு தாரும், துதிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். புலம்பலை எங்களை விட்டு எடுத்து போடும், முறுமுறுப்புகளை எடுத்து போடும். எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.